வணக்கம், நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஈரோட்டிலிருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், ஸோ நம்ம நான் ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இப்போ ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து, இப்போ நான் வந்து இந்த மைக்ரைனுக்கு வந்து இந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னா நீங்கள் செல்ஃபாகவே அதை வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஜென்ரலாக இந்த ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மைக்ரைனை வந்து எந்த விதமான மைக்ரைன், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மைக்ரைனோட கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைப் சொன்னேன். இந்த டைப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரே விதமான ட்ரீட்மெண்ட், இப்போ நீங்கள் தலைவலினா ஒரு பேராசிட்டமால் சாப்பிட்ற மாதிரி கிடையாது. மைக்ரைன்கிறது ஒவ்வொரு விதத்துக்கும் வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ரெண்டாவது, இது நரம்பு ரத்த குழாய் சம்மந்தப்பட்டதுனால நீங்கள் சாப்பிட்ற மருந்து வந்து ரொம்ப 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 முக்கியம். ஆனால் இதில் வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மருந்துகள் எதையும் எடுத்துக்க வேணாங்கிறத நான் சொல்கிறதுக்காக தான் இந்த ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஏன்னா இந்த மைக்ரைன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே மாடரேட் டு சிவியர் இன்டென்சிட்டியில் வரும். அதாவது வரும்போதே ஒரு டிசேபிளிங் பெயினோட வரும். இந்த டிசேபிளிங் பெயினுக்கு வந்து நீங்கள் வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறது வந்து சில நேரம் உபயோகமாக இருக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி மைக்ரைனில் வந்து வாமிட்டிங், நாசியா வாமிட்டிங் இருக்கும். சில மருந்துகள்லாம் வந்து நீங்கள் வாய் வழியாக எடுத்தீங்கன்னா அதில் வந்து அந்த டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், சம்டைம்ஸ் வாந்தி எடுத்தனால அந்த மாத்திரை திருப்பி வெளியில் வந்துடும். ஸோ அப்போ வந்து பேரண்டல் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று, இன்ட்ரா மஸ்குலர் இன்ஜெக்ஷனாவோ இல்லை இன்ட்ரா வீனஸ் இன்ஜெக்ஷனாவோ இல்லை நேசல் ஸ்ப்ரேவாவோ நம்ம வந்து மருந்துகளை கொடுக்குற மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து இந்த மருந்துகளை வந்து நீங்கள் செல்ஃப் மெடிக்கேஷன் சொல்லக்கூடிய நீங்கள் சுயமாக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். அதனால இப்போ நம்ம இவ்வளோ விஷயம் பேசணும் இல்லையா. அப்போ நான் ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை வந்து நான் ஓப்பனாக உங்ககிட்ட பேசிட்டேன். பட் ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு வந்து எனக்கு இருக்கிற தயக்கத்துக்கு காரணம், இந்த மெடிசின்ஸை வந்து நீங்கள் சுயமாக பயன்படுத்திடக்கூடாது. கண்டிப்பாக இந்த மைக்ரைன் வரும்போது, அதாவது நான் சொன்னபடி இந்த எபிசோடிக் மைக்ரைன் வரும்போது அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம அதோட அடுத்த கட்ட காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது க்ரானிக் மைக்ரைனாவோ இல்லை ஸ்டேட்டஸ் மைக்ரைனஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மைக்ரைனோட டியூரேஷன் 72 மணி நேரத்தை தாண்டும் போது நடக்கிற வந்து ஒரு சிவியர் ஃபார்ம் ஆஃப் மைக்ரைனாவோ நம்ம வராமல் தடுத்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு வந்து நிறைய மருந்துகள் இருக்குது மார்க்கெட்டில், வந்து நிறைய இதுக்கான மருந்துகள் இருக்குது. பட் இந்த மருந்துகளில் வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து எந்தெந்த மருந்துகளை யூஸ் பண்ணுறது, பண்ணுற உமன்ஸ் வந்து எந்தெந்த மருந்துகளை யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி இதோட காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது ஒரு மைக்ரைன் வித் சீசர்ஸாவோ இல்லை மைக்ரைன் வித் ஸ்ட்ரோக் இல்லை மைக்ரைன் வித் சம் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும்போது நீங்கள் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு நீங்கள் மருந்து எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டைமில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த ஸ்டேட்டஸ் மைக்ரைனஸ் மாதிரியே இந்த மைக்ரைன் வந்து மென்சுரேஷன் டைம், அதாவது ஃபீமேல்ஸுக்கு வந்து அந்த பீரியட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மென்சுரேஷன் டைமில் வந்து வரக்கூடும். இதுக்கு பேரே வந்து மென்சுரல் ரிலேட்டட் மைக்ரைன் இல்லைன்னா பியூர் மென்சுரல் மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பியூர் மென்சுரல் மைக்ரைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 to +3, அதாவது அந்த பீரியட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 முன்னாடியே ஸ்டார்ட் ஆகி அந்த பீரியட்ஸ் முடிஞ்ச ஒரு 3 வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மைக்ரைன் இருக்கும். அதே மாதிரி மென்சுரல் ரிலேட்டட் மைக்ரைன் அப்படிங்கிற போது ஏற்கனவே உங்களுக்கு வந்து மைக்ரைன் வந்து இருக்கும், அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து அந்த மைக்ரைன் வந்து எக்ஸாசர்பேட், அதாவது உங்களுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து அந்த பியூர் மென்சுரல் மைக்ரைன் வந்து ரொம்ப கம்மி, ஒரு 7% பெண்களுக்கு தான் இருக்கும். இதுவே இந்த மென்சுரல் ரிலேட்டட் மைக்ரைன் வந்து கிட்டத்தட்ட 70% பேருக்கு இருக்கும். இந்த மாதிரியான மைக்ரைன் இருந்தாலும் இதுக்கும் நீங்கள் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து ஒரு நரம்பியல் மருத்துவரை வந்து நீங்கள் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ப்ரெக்னென்சி, அதாவது மைக்ரைனோட ஒரு தியரி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்கனவே மைக்ரைன் இருந்துச்சுன்னா 70% பேருக்கு அதுக்கு ரெமிஷன் வரும் அப்படிம்பாங்க. அதாவது அந்த டைமில் வந்து ப்ரெக்னென்ட் டைமில் வந்து அந்த மைக்ரைன் குறையும் அப்படிம்பாங்க. பட் சில பேர்த்துக்கு ப்ரெக்னென்ட் டைம் புதுசா நியூ ஆன்செட் மைக்ரைன், மைக்ரைன் வித் ஆரா வந்து ரொம்ப ரொம்ப காமன் இன் பிரெக்னன்சி. ஸோ இதையும் வந்து நம்ம ரொம்ப கவனமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு மருந்தும் சைட் எஃபெக்டோடு இருக்கிறனால, இந்த டைமில் நீங்கள் எடுக்கிற மருந்துகள் வந்து உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தையையும் வந்து பாதிக்கிறனால, கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு மைக்ரைன் தொந்தரவு வந்துச்சுன்னா நீங்கள் மருத்துவரை அணுகி அதற்கான சரியான மருந்துகளை எடுக்க வேண்டுங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ தேங்க்யூ வெரி மச். மைக்ரைனை பற்றி நம்ம இவ்வளோ பார்த்துருக்கோம். இந்த மைக்ரைனை பற்றின விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துனா மட்டும்தான் இந்த வீடியோவோட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது இந்த வீடியோவோட ஒரு முழுமை அடையும். அதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் இந்த நியூரோ சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வீடியோவையும் தொடர்ந்து கொடுப்பேன். என்னோடய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.